வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் என்னென்ன வேற்றுமைகள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு ஃபிசிக்கல் பார்ட். ஃபிசிக்கல் பார்ட்னால் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும், தொட முடியும், நம்ம அதால் யூஸ் பண்ண முடியும், அதுதான் ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர்னால் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது, அதை ஃபீல் பண்ண முடியாது, பட் அது வந்து ஒரு ப்ரோக்ராம்ஸ், நிறைய கோடிங்ஸால் க்ரியேட் பண்ணப்பட்டது தான் சாஃப்ட்வேர். ஸோ ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்குள்ள பேசிக் டிஃப்ரெண்ட் என்னென்னா, ஹார்ட்வேரை தொட முடியும், சாஃப்ட்வேரை தொட முடியாது, அது ஒரு டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஹார்ட்வேரில் வந்து டூப்ளிகேட் காப்பி எடுக்க முடியாது. இப்போ மவுஸ் இருக்குன்னா, மவுஸ் மாதிரியே அதே மாதிரியே வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுக்க முடியாது. ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு மவுஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மவுஸ் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். பட் சாஃப்ட்வேரில் நம்ம இப்போ ஒரு காப்பி வச்சுருக்கோம்னா, அந்த காப்பியை நம்மளால் வந்து அடுத்த ஒரு காப்பி நம்மளால் போட்டுக்க முடியும். இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, காப்பி பேஸ்ட். ஸோ அது மூலமாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஹார்ட்வேரில் வந்து டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்க முடியாது, பட் சாஃப்ட்வேரில் நம்மளால் எவ்வளோ எக்கச்சக்கமாக வேணாலும் நம்மளால் எடுத்துக்க முடியும், அது ஒரு டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, ஹார்ட்வேர் பார்ட்ஸை நம்மளால் நெட்ஒர்க் மூலமாகவோ இல்லை வேறு சர்வர்ஸ் மூலமாகவோ நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது. ஃபிசிக்கல் பார்ட்ஸை எப்போவுமே நம்ம வந்து ஒரு நெட்ஒர்க் மூலமாகவோ இது மூலமாகவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. மேபி டிரான்ஸ்போர்ட்டிங் மூலமாக வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அது வந்து எக்ஸ்டர்னல் தான், ஆப்ஜெக்ட் தான். பட் ஹார்ட்வேர் பார்ட்ஸை வந்து நம்மளால் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பட் சாஃப்ட்வேர் அப்படி கிடையாது. இப்போ நம்மள்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா, அதை நம்ம நெட்ஒர்க் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது சர்வர் மூலமாகவோ அப்ளிகேஷன் மூலமாகவோ நம்மளால் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுதான் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ், இந்த ஒரு டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி ஃபோர்த் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஹார்ட்வேர் வந்து பல சர்க்கியூட்ஸாலையும் பல பார்ட்ஸாலேயும் இணைக்கப்பட்டது தான் ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். பட் சாஃப்ட்வேர் என்னென்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கோடிங்ஸ் மூலமாக, மற்றபடி நிறையா கோடிங்ஸ் மூலமாக க்ரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த சாஃப்ட்வேர். இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ், முக்கியமான பாயிண்ட்டே இந்த பாயிண்ட் தான். சாஃப்ட்வேரை வந்து கோடிங்ஸால் மட்டும்தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஹார்ட்வேரை வந்து சர்க்கியூட் இந்த மாதிரி கனெக்ஷன் மூலமாக தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ். ஃபிஃப்த் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஹார்ட்வேர் வந்து வைரஸாலேயோ இல்லை வேறு ஏதாவது மால்வேர்ஸாலேயோ அட்டாக் ஆக வாய்ப்பு கிடையாது. அட்டாக் ஆனாலும் அந்த சாஃப்ட்வேர் தான் அட்டாக் ஆகுமே தவிர, அந்த ஹார்ட்வேர் பார்ட்டிக்கல் வந்து நம்மளால் அட்டாக் ஆகாது. பட் சாஃப்ட்வேரை எடுத்துக்கிட்டோம்னா, சின்ன ஒரு மால்வேர் அட்டாக் இருந்தாலோ இல்லை வைரஸ் இருந்தாலோ ஈஸியாகவே அது வந்து ஃபுல்லாகவே வந்து ஹேக் ஆகிடும். அதுதான் ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். பட் ஹார்ட்வேர் பார்ட்டில் வந்து எந்த ஒரு தப்பும் நடக்காது. ஆனால் சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒரு க்ராஷ் ஆகிடுச்சுன்னா அது ஃபுல்லாகவே டிலீட் ஆகிடும். இது சாஃப்ட்வேரில் இருக்கிற மிக ஒரு டிஸ்அட்வான்டேஜான விஷயம் இது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு நம்ம காமனாக பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஹார்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, அதுக்கு நம்ம சாஃப்ட்வேரோட அக்சசிபிலிட்டி கொடுத்தா தான் அந்த ஹார்ட்வேர் பார்ட்டிக்கலை நமக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ஹார்ட்வேர் பார்ட்டிக்கல் இருந்தால் தான் சாஃப்ட்வேரை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே சொல்லப்போனால் ஒத்துமையாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு ஹார்ட்வேர் பார்ட்டிக்கல் யூஸ் பண்ண காரணம், நம்ம சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கனால தான் அந்த ஹார்ட்வேர் பார்ட்டிக்கலை நம்ம யூஸ் பண்ண தோணுது. ஆனால் அந்த ஹார்ட்வேர் பார்ட்டிக்கல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு சாஃப்ட்வேரை இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஹார்ட்வேர் பார்ட்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு முக்கியமான காமனான விஷயம். நெக்ஸ்ட்டு, ஹார்ட்வேர் ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு சிஸ்டமோ இல்லை வந்து எதாவது மவுஸோ சிபியோ ஏதாவது வந்து ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா, நம்ம புதுசு தான் நம்மளால் மாற்றிக்க முடியும். பட் சாஃப்ட்வேரில் அதே மாதிரி பேக்கப் எடுத்து வச்சுக்கிடுவாங்க, அதை நம்ம டெலீட் பண்ணிட்டு திரும்பி அதை வந்து நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் ஹார்ட்வேரில் புதுசாக அந்த பார்ட்ஸை வாங்கி தான் ஆகணும். ஆனால் சாஃப்ட்வேரில் அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, அதோட எக்ஸாம்பிள்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். ஹார்ட்வேரில் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற பிசி, மானிட்டர், சிபியு, மவுஸ் எல்லாமே, நம்ம தொடக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட்வேர் பார்ட்டிகல். நம்ம பார்க்க முடியாத ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் பார்ட்டிகல்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்டர்நெட்டு, ஆன்டி வைரஸ் ஆப்பு, ப்ளஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது தெரியும், பட் ஆனால் அது வந்து என்ன கோடிங்ஸ் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அது சாஃப்ட்வேர். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இருந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.